ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லிங்கு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு அருமையான வீடியோ தான். சரி, உங்கள் வீடியோக்குள்ளே போகலோ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை டெய்லிங்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன தான் லைக் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணனாலும் ஷேர் பண்ணனாலும் உங்கள் வீடியோ கரெக்டாக வந்துட்டு தான் இருக்கும். யாரும் பயப்பட தேவையில்லை. வீடியோ வரலன்னா அப்புறம் அப்படியே எனக்கு என்ன, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவேன். நீ எல்லாம் உன்னே மாதிரி 1000 பேர் போடுவியான் அப்படிங்கிறத கவனம் போயிடுவேன். இங்கே கழிச்சி விட்டுட்டு நமக்கு எதுக்கு முன்பு, அதனால் அது பற்றிடல என்றால் மறக்காமல் லைக் பண்ணிட்டுங்க. ஃப்ளோர் ஃப்ளிப் அப்போ இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். அம்மாமா இப்போ தான் சும்மா சொன்னேன். ஸோ டபுள் டபுள் ஜம்ப்பாக பண்ணுங்க. போடு, இன்னும் 2 ஜம்ப் போடு போடு போடு, இன்னொரு 2 ஜம்பு, ஃபுல்லாக 2.5 ஜம்பாக போட்டு போயிட்டே இருந்தது என்றால் நம்ம தான் ராஜா மற்றபடி எல்லாம் போட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடலாம். அது டக்கு நான் இது பண்ணாமல் திரும்பிடுச்சு, நான் என்னை கீழே விழுந்துடுவேன். அதனால தான் வந்து பார்த்தீர்கள் என்றால் புத்திசாலித்தனமாக பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த ரெட் கலரில் வர்ற மாதிரி ஜம்ப் பண்ண மாதிரி நான் பியூர் ரெட்டில் குதிச்சிருக்கேன். கரெக்டாக சென்டர் ஆஃப் த ரெட்டில் குதிச்சேன். நல்ல ஹைட் ஏற்றிட்டுருச்சு. நீ ஓ ரெண்டு சைன் நின்றுட்டு 2 சைன் நின்றுட்டு அப்படியே மேலே வந்துடுங்க. மேலே வந்துட்டு லைக் போட்டேன். எல்லோரும் ஒழுங்காக அடிச்சுக்காமல் வரணும் சரியா? அது அந்த பயம் இருக்கட்டும். பயன்னு சொன்னக்கே ஒன்றா பயமா உடனே அவனோட மைண்ட் வயசு, நம்ம யாருக்கு என்ன தீங்கி செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆகிடுதுங்கிற மாதிரி அவன் மைண்ட் வயசு அப்படி இருந்திருக்கும். அவ்வளோதான், அத்திக்கு திணறனுங்க. என்னை மாதிரியே காஸ்டியூம் போட்டு வர்றவன்லாம் குவாலிஃபை ஆகிறான் பாருங்க. போடு போடு, தாவு தாவு தாவு. இவன் பியூர் ரெட்டில் குதிக்கல, ஆனால் பியூர் ரெட்டில் குதிக்கலன்னு மேலே ஏற்றி விடும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பியூர் ரெட்டில் குதிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க கூட்டத்தில். அப்படி தனியாக தெரிஞ்சால் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, முன்னாடி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதோ ஒரு மேப்பு வருமே, அது பேர் கூட ஸ்பின் கோரம்டா. இந்த மேப்பா? ஸோ இந்த இதோடைய டிப்ஸ் என்னன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு போகணும். முதல்ல ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு அப்புறமேட்டு டபுள் டபுள் ஜம்ப்பாக போட்டு போட்டு போயிடணும். முன்னாடி பின்னாடி வரானுங்க, ஒரு தெரியாத மாதிரி ஆகிட்டானுங்க வேறு நம்ம போகிற மூமெண்டில். ஐயையோ, இப்போ தேவனும் கோல்மால் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு ஓரமாக வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் இந்த சுற்றியெல்லாம் சீண்டாது, கடைசியாக உள்ளே போயிடலாம். நின்று நின்று போகிறக்குள்ளே குத்தி விட்ருவானுங்க. ஒரு ஓரமாக போய் தான் சால்ட்டாக போயிடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. வந்துட்டேன் மக்களே, மக்களே வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன். குவாலிஃபைடு சுட்டி குழந்தைகளாக வந்து வாங்கல் சுட்டி குழந்தைகளா டேய். பாவம், இவங்க நேற்று முளைச்சக்கான போல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நேரம் தெரியல, இப்படி தான் நடக்கும். பாவம், அவங்க வரலாறு தெரில, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கூட நம்ம. சரி, இவங்க தமிழராக இருந்தால் நம்ம சேனலில் இந்த வீடியோ வர்றவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் பாவம் இவங்களுக்கு தான் இப்படி விளையாடவே தெரியல. ஸோ இவங்க வந்து நம்ம சேனலில் பார்த்தாங்கன்னா இவங்களும் ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் யாராவது இந்த நிலமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேலஞ்சில் நம்ம சேனலில் பார்த்து நான் எப்படி விளையாடுறது அப்படியே காப்பி அடிச்சீர்கள் என்றால் அசால்ட்டாக 40 ட்ராஃபியை கையோடு அள்ளிட்டு போகலாம். 40 ட்ராஃபிக்கு மேலே வேறு டிக்கு வச்சுருக்கேன், அதை வச்சு தான் பண்ணணும். ஓகேவா? இந்த இதில் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டிஃபரெண்ட் டிக்ஸ் வரும். என்னால் தள்ளி விட்டுருச்சு, அதனால் உள்ளே போக முடியாதுன்னு தெரியும். அதனால் நான் சைடு வண்டு விட்டு சுற்றிட்டு வந்துட்டேன். நீங்கள் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஐயோ, டூ அடிச்சு விட்டு, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஏன்ட்டேன். தாவுடா கைப்புள்ள, வந்துட்டான் 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 வந்துட்டான். வீரா வீரா சூரா சூரா. அவ்வளோதாங்க கைஸ், போய் அடிச்சோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் பெலைக்கான் கிளிக் பண்ணுங்க சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைபி வெலைக்கான் அட் டைமில் கிளிக் பண்ணிங்கன்னா வராது. உங்களோட சப்ஸ்கிரைபி நெக்ஸ்ட் பெலைக்கான் கொடுத்துட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறது, இப்போ கெல்லுக்கான கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கான தாட் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் போட மாட்டேங்கோ. இன்றைக்கான தாட் வந்து நல்லதாக செய்யுங்க, நான் யாரையும் நம்பாதீங்க. அம்மா போகிறது வர, ஓகேவா?
அவ்வளோதான் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களின் விலங்கு. பாய் பாய்.